உக்ரைனில் உள்ள மின்சார உற்பத்தி மையங்கள் மற்றும் இதர உட்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக ரஷ்ய படையினர் தெரிவித்துள்ளனர். பல இடங்களில் உக்ரைன் படையைச் சேர்ந்த ராணுவ வாகனங்கள், பீரங்கிகள் ஆகியவை தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு உக்ரைனிலிருந்து செலுத்தப்பட்ட ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை ரஷ்ய படைகள் இடைமறித்து தகர்த்திருப்பதாகவும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் ரஷ்ய படைகளை குறிவைத்து 100 மேற்பட்ட பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாக உக்ரைன் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர்.